விவரங்களுடன் நிகராமுடைய செய்தியாளர் வினோத். வினோத், விவரம் என்ன? தேவப்பிரியா, நேற்று சென்னை துறைப்பாக்கத்தில் ஒரு பரபரப்பான கொலை சம்பவம் நடந்தது. அந்த கொலை சம்பவத்தை மணிகண்டேந்தன் ஒரு இளைஞர் அடங்கிட்டுள்ளார். பாலியல் தொழிலுக்கு அவருடன் வந்து உல்லாசம் கிராமத்தில் ₹10,000 என ஒரு இரவுக்கு பேசிக்கொண்டு வந்ததாகவும், அதை மீறி அவர் 4,500 மட்டும் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை வீடு செல்ல இருந்ததால் அந்த பெண் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது ஆத்திரப்பட அந்த மணிகண்டேந்த இளைஞர் அந்த பெண்ணை கண்மூடித்தனமாக அடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவர் கழுத்தில் காலை வைத்து அழுத்தி அவர் கொலை செய்ய முயற்சித்துள்ளார். மேலும் அவருக்கு உயிரிழக்கப்பதால் அருகில் உள்ள சுத்தியால் எடுத்து அவர் தலையை அடித்து கொடூரமாக கொலை செய்து அந்த கொலை சம்பவத்தை மறைப்பதற்காக பல்வேறு திரைப்படத்தில் ஒரு சம்பவங்களே நாடகம் அடைகிறார். அதாவது இந்த கொலையை அரங்கிட்டு அந்த கொலை யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக அந்த கொலையை செய்த அந்த தீபா என்ற பெண்ணின் உடலை சூட்கேஸில் அடைத்து அருகில் உள்ள ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்துக் கொண்டு வந்த ஒரு சம்பவம் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சூட்கேஸை தள்ளிக்கொண்ட ஒரு காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி. அந்த சூட்கேஸில் அந்த உடலை வைத்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி நடந்து செல்கிறார். அந்த சிசிடிவி காட்சி நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கிறது. நீட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக ஒளிபதி பெறுகிறது. தொடர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றி அந்த மணிகண்டன் நேற்று போலீசார் விசாரணையில் நடிகர் கமலஹாசன் நடித்த மாமலாசன் திரைப்படத்தில் ஒரு பொய்யை எப்படி உண்மையாக்குவதற்காக ஒரே அனைவரிடத்தில் ஒரே மாதிரி கூறுவார்களோ அதே போன்று நேற்று இவர் போலீசார் நடத்திய அனைத்து விசாரணையிலும் வருவாய்த்துறை நடத்திய அனைத்து விசாரணையிலும் ஒரே மாதிரியான பொய்யை கூறி இவர் பக்கமே நியாயம் இருப்பதாக மணிகண்டன் அனைவரும் நம்ப வைத்துள்ளார். அதே மாரி மணிகண்டன் அந்த பெண்ணிடம் இறந்து போன பெண்ணிடம் செல்போனில் பேசிய உரையாடல்களை போலீசார் கைப்பற்றி அதன் அடிப்படையில் அவரிடம் கூறி அதை மேலும் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நடைபெற்ற உண்மை அனைத்தும் கூறியதில் இவர் தான் முழுக்க முழுக்க அந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். அந்த பெண்ணிடம் 10,000 கொடுப்பதாக கூறிவிட்டு 4,500 மட்டுமே கொடுத்து விட்டதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்தில் அடித்து கொலை செய்ததும் உண்மை என விசாரணைகள் தெரிய வந்தது. பாலா, தகவலுக்கு நன்றி வினோத்.